வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் பங்களிப்புடன் பொருள் விநியோகம் கஜேந்திரகுமார் தகவல் ராஜபக்சக்கள் கும்பல் மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு மக்கள் இடமளிக்கக்கூடாது சந்திரிகா தெரிவிப்பு தெல்லிப்பலை மல்லாகம் பகுதியில் போலீஸ் எஸ்டிஎஃப் குவிப்பு சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒருவர் சரண் சர்ச்சைக்குரிய நிகழ்வை மீண்டும் நடாத்த யாழில் கோரிக்கை எதிரியே புகழும் ஒரு தலைவரை நம்மவர்களே கொச்சைப்படுத்துகின்றனர் கவலை வெளியிட்டுள்ள மனு கணேசன் வடக்கில் போதை வியாபாரம் மூலம் அழைக்கப்படும் தமிழ் இளைஞர்கள் சபையில் வினோ எம்பி தகவல் மாபீரர் நிகழ்வில் சிறுவர்களை போராளிகளாக காட்சிப்படுத்தியமை வெறுக்கத்தக்கது பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த எட்டு பேரிடம் இன்று விசாரணை ஜாலில் காணி சுபிகரிப்பு படைகளின் ஆக்கிரமிப்பை தடுக்க அணிதிரளுமாறு சரவணபவன் அழைப்பு வடக்கு கிழக்கில் தலை தாடும் போலீசாரின் அராஜகத்துக்கு முடிவு கட்டுங்கள் ஜனாதிபதியிடம் சஜித் வலியுறுத்து ஜாலிலிருந்து வடகிழக்காக வலுபடையும் மிக்யாம் சூறாவளி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்தால் சுமந்திரன் ஜால் செல்ல முடியுமா விஜயதாச ராஜபக்ச கேள்வி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இளைஞர்களே போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக்கும் செயற்பாடுகள் திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன இராணுவத்தின் பங்களிப்புடன் போதைப்பொருள் அமுல்படுத்தல் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் ஆயுதப் போராட்டத்தையும் போராடுகின்ற மக்களையும் தோற்கடிக்கும் மனநிலையில்தான் இந்த அரசும் இராணுவமும் இருக்கின்றன இதன் ஒரு கட்டமாக வடக்கு கிழக்கில் இளைஞர்களை பூதை பொருளுக்கும் மதுபானங்களுக்கும் அடிமையாக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இராணுவத்துக்கு தெரியாமல் வடக்கு மற்றும் கிழக்கில் இவ்வாறான வேலை திட்டத்தை முன்னெடுப்பது சாத்தியமில்லை எனவே இதற்கு இராணுவத்தின் பங்களிப்பு உள்ளது எனவே போதைப்பொருள் தொடர்பில் உளவள ஆலோசனைகள் முக்கியமாக தேவைப்படுகின்றன ஏனெனில் இவ்வாறான போதைப் பொருள் பாபனைகளை கட்டுப்படுத்தாது விட்டால் அது வேறு மாதிரியான பிரச்சினைகளை கொண்டு வந்துவிடும் பாடசாலைகளில் உளவள ஆலோசனை திட்டம் இருந்தாலும் அது சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை அதற்கு தேவையான ஒதுக்கீடுகள் இல்லை இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கில் அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் உள்ளனர் இம்மாகாணங்களே யுத்தத்தில் மோசமாக பாதிக்கப்பட்டன அழிவை சந்தித்தன இங்கு வீடமைப்பு என்பது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மக்களுக்கு காணிகள் இருந்தாலும் வீடுகள் இல்லை இதற்கு இந்திய வீடமைப்பு திட்டம் உதவினாலும் இலங்கை அரசின் வீடமைப்புக்கான நிதியுதவி திட்டம் வெற்றியளிக்கவில்லை வீடமைப்புக்கான நிதி கட்டம் கட்டமாக வழங்கப்பட்டதால் வீடுகளை நிர்மாணிக்க முடியவில்லை இதனை பயன்படுத்தி நுண்ணிதிக் கடன் கம்பெனிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை ஆக்கிரமித்துள்ளன அந்த மக்களின் வறுமையை பயன்படுத்துகின்றன வடக்கு கிழக்கில் இராணுவ தாக்குதலில் அளிக்கப்பட்ட வீடுகளுக்கு அரசு நஷ்ட ஈடு வழங்கியிருந்தால் அந்த மக்கள் அதன் மூலம் வீடுகளை நிர்மாணித்திருப்பார்கள் எனவே நுண்ணிதிக் கடன் கம்பெனிகள் பொறியிலிருந்து வடக்கு கிழக்கு மக்களை பாதுகாக்க வேண்டும் ஆகவே இவ்வாறான நிலையை தொடரவிட முடியாது விடயத்துக்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க ஒரு பெண்ணென்ற அடிப்படையில் இதில் தலையிட்டு தீர்வு வழங்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் நாட்டை சீரழித்த ராஜபக்சக்கள் கும்பல் மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு மக்கள் வரும் இடமளிக்க கூடாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்க குமார வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி நாட்டை சீரழித்தவர்கள் ராஜபக்சக்கள் இதனை நீதிமன்றமும் அண்மையில் வழங்கிய தீர்ப்பில் உறுதிப்படுத்தியுள்ளது எனவே இப்படிப்பட்ட ராஜபக்ச குடும்பத்தினரும் அவர்களின் சகாக்களும் மீண்டும் பாராளுமன்றம் வர நாட்டு மக்கள் இடமளிக்கக்கூடாது எதிர்வரும் பொது தேர்தலில் ராஜபக்ச கும்பலுக்கு நாட்டு மக்கள் உரிய பாடம் புகட்ட வேண்டும் அவர்களை கூண்டோடு தோற்கடிக்க வேண்டும் அவர்களின் அரசியல் அத்தியாயம் இத்துடன் முடிவுக்கு வர வேண்டும் மேலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கமைய குற்றவாளிகளாக பெயரிடப்பட்ட அனைவரும் தங்கள் பதவிகளிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் அவர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமையும் நீக்கப்பட வேண்டுமென அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிட்டதாகது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை போலீஸ் நிலையம் அருகில் வால்பட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்ற கும்பலை நோக்கி போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது சிசிடிவி காணொளிகளை கொண்டு வன்முறை கும்பலை தேடி போலீஸ் மற்றும் விசேட் படையினர் நேற்றைய தினம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டனர் இரவு வேளையில் தெல்லிப்பலை மற்றும் மல்லாகம் பகுதியில் போலீஸ் மற்றும் அதிர்பிசேர்டு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டனர் குறித்த வன்முறை சம்பவத்தில் எங்களுக்கு தொடர்பில்லை என தெரிவித்து ஒருவர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை குறித்த வன்முறை சம்பவம் தொடர்பில் தனது காருக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பில் தெரிய வருவது யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் கயஸ் பேனில் வந்த இனம் தெரியாத குழு மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் மீது நேற்று திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் சரமாரியாக வால்பெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது இதனையடுத்து வன்முறை கும்பல் கயஸ் பானில் மருதநான் மடம் நோக்கி தப்பிச் செல்லும் போது துரத்தி சென்ற போலீசார் மல்லாகம் பகுதியில் வாகனத்துக்கு துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர் தப்பியோடிய வன்முறை கும்பலைச் சேர்ந்தவர்களை கைது செய்ய தெல்லிப்பளை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண நகரில் கடந்த நவம்பர் மாதம் நான்காம் திகதி ஒரு விடுதியில் இடம்பெற்று சர்ச்சையை உருவாக்கிய களியாட்ட நிகழ்வை ஒத்த நிகழ்வுக்கு மற்றுமொரு அனுமதியால் யாழ் சபையிடம் கோரப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் இடம்பெற்ற நிகழ்வில் சமய கலாச்சார வலிமியங்களை பாதிக்காத வகையில் சட்டத்துக்குட்பட்ட வார நிகழ்வுகளை நடாத்துமாறு மாநகர சபை அறிவுறுத்தல் வழங்கியதன் பேரில் விடுதி உரிமையாளருக்கு இடம் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு இடம்பெற்ற நிகழ்வில் மதுபிருந்து இடம்பெற்றதோடு சிறுமிகளும் பங்கு கொண்டமை கண்டுகொள்ளப்பட்டதால் அதில் பெரும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன குறித்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின இதனால் இம்முறை அனுமதி கோரியமை தொடர்பில் யாழ்ப்பாண சபை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக இந்த நிகழ்வினை அனுமதிக்கவே முடியாது என ஜாழ் மாநகர சபையின் ஆணையாளர் ஒப்பமிட்டு யாழ்ப்பாண போலீசாருக்கும் விடுதரிமையாளருக்கும் கடிதம் மூலம் ஆரம்பித்துள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி பாதுகாப்பு செயலாளர் புகழ்ந்து பேசியுள்ளார் இவ்வாறு எதிரியே புகழும் ஒரு தலைவரை போலி காணொலிகளை வெளியிட்டு நம்மவர்களை குச்சிப்படுத்துவதை நினைத்து நான் வருத்தம் அடைகின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார் வன்முறை கலாச்சாரமானது அரசாங்கத்துக்குள் உள்ளேயும் அரசியல்வாதிகள் அரசாங்க நிர்வாகிகள் மற்றும் போலீஸ் திணைக்களங்களுக்கு மத்தியிலும் பரவியுள்ளது உள்ளது போலீஸ் நிலையம் என்பது உயர் பாதுகாப்பு தரக்கூடிய இடமாக காணப்பட வேண்டும் ஆனால் அங்கேயே மரணங்கள் சித்திரவதைகள் இடம்பெறுவது அரசாங்கத்தின் இயலாமை தன்மையை படி என தெரிவித்துள்ளார் வடக்கில் தமிழ் இளைஞர்கள் போதைப் பொருள் ஊடாக அளிக்கப்படுகிறார்கள் என பினோ நோகார்தலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் இன்று இளைஞர்கள் போதை பாவனைக்கு அடிமையாகி வருகின்றனர் அவர்கள் வேறு திசைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் கூட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இளைஞர்களை போதைப்பொருள் பாவனையிலிருந்து தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அங்கு இல்லை போதைப்பொருள் புழக்கத்துக்கு போலீசார் உடந்தையாக உள்ளனர் போதைப்பொருள் பிற்பூர் பாங்குபூரை போலீசாருக்கு தெரியும் பாவனையாளரை பொலிசாருக்கு தெரியும் ஆனால் யுத்தத்தில் ஒவ்வாறு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்களோ அதேபோன்று இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனை மூலம் அழிவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் வடக்கில் மாவீர நிகழ்வில் சிறுவர்களுக்கு போராளிகளைப் போல் ஆடி அணிந்து அவர்களின் கழுத்தில் சைனட் குப்பிகளை அணிந்தமை முற்றிலும் பெறுக்கத்தக்கதொரு செயற்பாடு என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் கல்முனை பகுதியில் சிறுவன் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் பதினைந்து வயது சிறுவன் அந்த நிலையத்தின் கட்டுப்பாட்டாளரினால் மிக கொடுமையான நிலையில் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறுவன் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தியை அறிந்து மனவேதனை அடைந்தேன் கடந்த மாதம் மாத்திரம் பதினாறு வயதுக்கு குறைவான நூற்று ஒரு சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோக கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களில் பத்து சிறுமிகள் கற்பமடைந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன கடந்த வாரம் வடக்கில் மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டது போராளிகளைப் போல் ஆடி அணிந்து அவர்களின் கழுத்தில் சைனட் குப்பிகளை அனுப்பிப்பதையும் காண முடிந்தது இது முற்றிலும் வெறுக்கத்தக்கதொரு செயற்பாடு யுத்த காலத்தில் பல சிறுவர்கள் ஆக்கப்பட்டுள்ளார்கள் அந்த நினைவுகளை மீட்கும் வகையில் செயற்படுவது முறையற்றது என தெரிவித்துள்ளார் பட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் இளைஞரின் உயிரிழப்பின் போது கடமையில் இருந்த மேலும் ஏழு உத்தியோகத்தர்களிடம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்படவுள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் மரண மரணசாட்சி விசாரணை நடத்தப்படவுள்ளது யாழ்ப்பாண விளக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது இருபத்தெட்டு வயதான நாகராஜா அலெக்ஸ் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் தினம் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறு ஜால் நீதபான் நேற்று உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காரை நகரில் கடற்படையினருக்கு காணி சுபிகரிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறியப்பட்டுள்ளது பௌத்த சிங்கள பேரினபாத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கும் அரசாங்கத்தின் அனைத்து திணைக்களங்களும் தமிழ தாயகத்தை கபலீகரம் செய்வதில் குறியாக உள்ளன இதன் ஒரு அங்கமாக காரை நகரில் கடற்படையினருக்கு காணி சுபீகரிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அதை முறியடிக்கும் வகையில் அனைவரும் அன்று காலை எட்டு மணிக்கு வேண்டும் வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சரபணபோவன் தெரிவித்துள்ளார் போரை காரணம் காட்டி தாயகத்தில் நிலை கொண்ட இலங்கை படைகள் தற்போது அந்த காணிகளை நிரந்தரமாக சுபீகரிக்க முயல்கின்றன காணிகளை விடுவிப்போம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினாலும் அவரது கருத்து செயலுறு பெறவில்லை வெறுமனை சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவே அவர் அப்படி கூறுகின்றார் இலங்கை அரச இயந்திரத்தின் ஒவ்வொரு திணைக்களமும் தமிழ தாயகத்தை எப்படி பல்வளைப்பு செய்யலாம் என்பதிலேயே குறியாக இயங்குகின்றன ஹராலி தொடக்கம் புன்னாலை வரையான கடற்கரை ஓரத்தை உயிரிகள் திணைக்களம் சுவீகரிப்பதற்கான முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது எமது அப்பு ஆட்சியர் ஆண்ட மண்ணை அந்நியரிடம் இழக்க முடியாது நிலத்தை மீட்கும் இந்த போராட்டத்தில் அந்த காணியுரிமையாளர்கள் மாத்திரமல்ல பொதுமக்கள் பங்கேற்று ஆதரவு தரக் கூறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கும் மாகாணங்களில் போலீஸ் அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் போலீசார் தாம் நினைத்த மாதிரி செயற்படலாம் என்ற மனு நிலையில் உள்ளனர் சந்தேக நபர்கள் மீது காட்டுமாண்டித்தனமான தாக்குதலை மேற்கொள்கின்றனர் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கில் போலீசாரின் இந்த அத்துமீறல் செயல்கள் தலைபிரித்தாடுகின்றன இதனால் அங்கு அப்பாவி மக்கள் உயிர்கள் பறிக்கப்படுகின்றன போலீஸ் மா அதிபர் விவகாரத்தை கையெழுத்து அரசியல் செய்யும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போலீசாரின் இந்த அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் பங்களா பெரிகுடாவின் மேற்கு பகுதியின் மத்தியில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலைகொண்டுள்ள மிகவும் பழமிக்க மிக்சாம் சூறாவளியானது வடதிசையினூடாக நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதியானது மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் வடமேற்கு திசையில் இலங்கையை விட்டு விலகி வடக்கு தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அதன் பின்னர் வடக்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் ஐந்தாம் அளவில் தெற்கு ஆந்திர பிரதேசத்தை ஊடருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரோமுகம் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் பன்னார் காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் புத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்காக வெட்கப்பட வேண்டும் என நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது நீதியமைச்சர் வெட்கப்பட வேண்டும் என சுமந்திரன் வெளியிட்ட கருத்துக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற பரப்பிரசாதத்தை சிறப்புரிமையை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் பிழையான தகவல்களை வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருந்தால் சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களினால் இன்று யாழ்ப்பாணம் சென்றிருக்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நீதியமைச்சராக தாம் பதவி வகிப்பதற்கு வெட்கப்பட வேண்டும் என தம்மை சுமந்திரன் விமர்சித்துள்ளார் இதற்கான மூன்று காரணிகளை சுமந்திரன் முன்வைத்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பில் சுமண தேரர் தமிழர்களை அடக்குமுறைக்குட்படுத்துவதாகவும் உட்படுத்துவதாகவும் தின நிகழ்வுகளை தடுக்க நீதிபதிகள் தடை உத்தரவை விதிப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும் சுமந்திரன் குற்றம் சுமத்தினார் நீதியமைச்சர் என்ற வகையில் என்னால் கைது செய்ய முடியாது அது போலீசாரின் கடமையாகும் மாவீர தின நிகழ்வில் நடத்த வேண்டாம் என நீதிபதிகளிலே யாரும் கூறவில்லை அவர்கள் எடுக்கும் சுயாதீனமான தீர்மானமே அது மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு கூறுகின்றனர் சுமந்திரனை புலம்பெயர்ந்த தரப்பு ஒன்று படுகொலை செய்வதற்கு முயற்சித்தது இருபது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது சுமந்திரன் பெருமதி இருபது லட்சம் தானா என கேள்வியும் எனக்குள் எழுந்தது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புலனாய்வுப் பிரிவினரும் இராணுவத்தினரும் சிறந்த முறையில் செயற்பட்டு இந்த சூழ்ச்சியின் பின்னணியில் இருந்து ஐந்து தமிழ் இளைஞர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தனர் சுமந்திரனுக்கு கொலை மிரட்டல் வரும்போது பயங்கரவாத சட்டம் சரியானது என்றும் ஏனைய கொலையாளிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் போது அது பிழையானது என எவ்வாறு கூற முடியும் என ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த பாராளுமன்றத்தில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் கடல் பரப்பில் ஏற்படும் கடல் குந்தளிப்பால் ஏற்படும் பாரிய அலைகள் கரையை நோக்கி வருவதனால் கடற்கரை பிரதேசம் காவு கொள்ளப்படுவதனால் மீனவர்களும் பிரதேச குடியிருப்பாளர்களும் சுல்லநா துயரங்களுக்கு உள்ளாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரை பிரதேசத்தில் உள்ள பயன்தரும் தென்னை மரங்கள் கடல் அறுப்பினால் தரையில் வீழ்ந்து காணப்படுவதுடன் அவற்றின் பேர்களும் தரைக்கு மேலாக வெளிவந்துள்ளது இதனால் தென்னமர தோட்டங்கள் பராமரித்து வருவோர் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கி வருவதுடன் மீனவர்கள் தாம் ஓய்வு எடுப்பதற்கும் தமது தோணி படகு மீன்பிடி வலை என்பனவற்றை திருத்துவதற்காக பயன்படுத்தும் இயற்கையான நிழலும் இல்லாமல் போய் உள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கடற்கரை பிரதேச மீனவர்கள் தமது தோணி மற்றும் படகுகளை நிறுத்தி வைப்பதற்கு தற்போது போதிய இடவசதியும் தமது மீன்பிடி உபகரணங்களை பாதுகாத்து வைப்பதற்கான மீன்பாடிகளும் இல்லாமல் இருப்பது தமக்கு பெரும் கவலை அளிப்பதாகவும் இந்த நிலைமை ஏற்படுவதற்கு ஒழுவிலில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகம் ஒரு காரணமாகும் என பிரதேச மீனவர்கள் மேலும் தெரிவித்தனர் தற்போது கடல் அரிப்பை தடுப்பதற்கான தடுப்புக்கள் இடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வாறாக தொடர்ச்சியாக கடலருப்பினால் கடற்கரை பிரதேசம் காவு கொள்ளப்பட்டு போகுமானால் எதிர்காலத்தில் இப்பிரதேசத்தில் கடற்கரை ஒன்று முழுமையாக இல்லாமல் போனாலும் போகலாம் என்ற அச்சம் பிரதேச மக்களிடையே அதிகரித்துள்ளது